வணக்கம். டான்ஸ் செய்திகள். கொழும்பு ஜிந்துப்பட்டியில் 143 பேர் சுயதனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இருந்து நாடு திரும்பி 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் கொழும்பு 13, ஜிந்துப்பட்டியில் 143 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து வருகை தந்ததையடுத்து 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். 14 நாட்களின் பின் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட குறித்த நபருக்கு கொரோனா தொற்று இல்லையென உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த நபரின் வீட்டில் மேலும் 14 நாட்கள் கட்டாய சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் அந்த காலப்பகுதியில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா இருப்பது உறுதியாகியுள்ளது. அதனையடுத்து கொழும்பு 13 ஜிந்துப்பட்டி வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் கொரோனா தொற்றுக்குள்ளானவருடன் நெருங்கி பழகி 29 குடும்பங்களைச் சேர்ந்த 143 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் இது சமூக பரவல் அல்லவென சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ள போதிலும் அந்த பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளானவருடன் பழகிய மேலும் சிலரை கண்டறிய சுகாதார பாதுகாப்பு தரப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2066 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2066 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1827 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று நோயாளிகளில் 223 பேர் தொடர்ந்தும் நாடு முழுவதும் உள்ள 11 வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். 58 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் உள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான 11 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தபால் ஊழியர்களின் பிரச்சினை தொடர்பில் பிரதமர் அவதானம் செலுத்தியுள்ளார். அரசு நிர்வாக இலக்கம் 6/2006 சுற்றறிக்கை செயற்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த சுற்றறிக்கை அமையவும் அதன் வெளியேயும் தபால் திணைக்களத்தினுள் மேற்கொள்ளப்படும் முறையற்ற தீர்மானங்கள் காரணமாக முழுமையான தபால் ஊழியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக இலங்கை தபால் தொழிற்சங்கங்களின் முன்னணி தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் முன்னணி இதனை தெரிவித்துள்ளது. அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு வழங்குவதற்காக புதிய சேவை அரசியலமைப்பு ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இருந்த போதிலும் 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததனை தொடர்ந்து அதனை செயற்படுத்தவில்லை என இலங்கை தபால் தொழிற்சங்கங்களின் முன்னணி பிரதமருக்கு சுட்டிக்காட்டியது. பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் இறுதி கால பகுதியில் இந்த பிரச்சனைகளுக்கு ஆணைக்குழு அறிக்கையூடாக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனையின் மூலம் தொடர்ந்து தபால் ஊழியர்களில் பெரும்பான்மையினருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக முன்னணியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை தபால் தொழிற்சங்கங்களின் முன்னணி சுட்டிக்காட்டிய பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சரவையுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டு தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் பிரதமரின் செயலாளர் காமினிஸ்ட் செனரத் மற்றும் இலங்கை தபால் தொழிற்சங்கங்களின் முன்னணியின் பிரதிநிதிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி முல்லைத்தீவு மாத்தளன் பகுதியில் தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாத்தளன் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கையொன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் விடுதலை புலிகளின் ஆவணங்கள் என கூறப்படும் சில பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மாத்தளன் பகுதியில் தனியார் காணியொன்றில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போது விடுதலை புலிகளின் இலச்சினை பதிக்கப்பட்ட துண்டுகள் மற்றும் நிலத்தில் புதைக்கப்பட்ட துணிகள், தமிழீழ வரைபடத்துடனான புத்தகம், விடுதலை புலிகளின் வங்கியான வைப்பகத்தின் சிறுவர்களுக்கான தளிர் சேமிப்பு கணக்கு புத்தகம் போன்ற பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த நல்லாட்சி அரசில் மக்களின் அடிப்படை தேர்வுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருந்ததாக தமிழர் விடுதலை கூட்டணியின் மட்டக்களப்பு வேட்பாளர் சானா குகநாதன் தெரிவித்துள்ளார். தேசியமும் அபிவிருத்தியும் என்னுடைய இரு கண்கள் போன்று இரண்டையும் சமாந்தரமாக கொண்டு செல்லவே நான் பார்க்கின்றேன் என தமிழர் விடுதலை கூட்டணியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் ச குகநாதன் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எனக்கு ஒரு தேசியமும் ஒரு அபிவிருத்தியும் என்றது ரெண்டு கண் மாதிரி. நான் ரெண்டையும் சமாந்தரமாக கொண்டு போகணும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இப்போ வெறுமனை நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் வெறுமனை நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் அங்கே ரெண்டு கதையை கதைச்சு விட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து காலையில் எழும்பி
டீயை குடிச்சது பேப்பரை பார்த்து அதுக்கு மறுபறிக்க விடுற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். நிச்சயமாக எங்களோட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதுகளுக்கு நாங்கள் எந்தெந்த வகையில் நாங்கள் அதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வகையில் எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்குதோ அவர் ஒரு டிமாண்ட் பண்ணி சில உடன்படிக்கையினூடாக நாங்களோட எந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்சாலும் அந்த அரசாங்கத்திலிருந்து எங்களோட மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதாக என்னோட நோக்கம் இருக்கும். கடந்த காலம் உண்மையாக வந்து இப்போ கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களோட மாவட்டத்திலேயோ சரி இல்லை எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்த ஒரு காலம்ன்றது ஒரு பொன்னான காலம். எங்களோட மக்களுக்கான அடிப்படை தீர்வுகள் அல்லது இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போல நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது காணாமலாக்கப்பட்ட சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சிறையிலே வாடுகின்ற எங்களோட தமிழ் கைதிகளாக இருக்கட்டும், இப்போ இவர்களுக்கான ஒரு தீர்வு இவர்களுக்கான விடுதலையை பெறக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய அரசியல் கிடைச்சது. அதாவது கடந்த காலங்களை விட இந்த கடந்த நாலு வருடங்கள் எங்களோட அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொன்னான காலமாகத்தான் நாம் பார்க்கணும். அந்த டைமில் இவர்களை இதை முடிக்க இல்லை என்றால் நிச்சயமாக என்ன பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு ஏமாளிகளைத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்கத்துடன் இணைந்து செல்கின்ற சந்தர்ப்பத்திலேதான் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் மட்டக்களப்பு வேட்பாளர் எம்பி முசாமில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களிலே பொதுஜன பெரமுன ஆட்சிக்கு வரும். அவ்வாறு வரும் பட்சத்தில் எமது நீண்டகால பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த அரசாங்கத்தினூடாக தீர்த்து கொள்ள முடியும் என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் கலாநிதி எம்பி முசமில் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வருகின்ற காலங்களிலே பொதுஜன பெரமுன ஆட்சிக்கு வரும். அவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்திலே எமது நீண்டகால பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் இந்த அரசாங்கத்தின் ஊடாக சகல விடயங்களையும் தீர்த்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உரையாற்றுகையிலே இனிவரும் காலங்களிலே முஸ்லீம்கள் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்று உறுதியாக கூறியிருக்கின்றார். கடந்த காலத்தில் இருந்த எங்களுடைய அரசியல் தலைமைகள் தான் பயத்தையும் எங்கள் மத்தியில் பீதியையும் உண்டு பண்ணினார்கள். ஆனால் கோத்தாபய ராஜபக்ஷ இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு அவர்களால் எதையும் கூற முடியாது. ஏனென்றால் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கே தெரியும். மிகவும் திறமையான ஒரு அரசாங்கமாக எம்முடைய பொதுஜன பெரமுன சென்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் இம்முறை அரசாங்கத்தோடு இணைந்து செல்கின்ற சந்தர்ப்பத்திலேதான் எமது சமுதாயத்தின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். கடந்த காலத்திலே சகல அபிவிருத்திகளும் நடந்ததென்றால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் அரசாங்கத்திலே தான் நடைபெற்றிருக்கின்றன. இதை யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம் ஆகக்கூடியதான அபிவிருத்திகளையும் சலுகைகளையும் பெற்றுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் அரசாங்கத்திலே தான் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலய தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலய தேர் திருவிழா இன்று காலை இடம்பெற்றது. கடந்த 20ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் கொரோனா தொற்று அபாயம் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களோடு சுகாதார விதிமுறைகளின் பிரகாரம் இடம்பெற்று வருகின்றது. 14ஆம் நாளான இன்றைய தினம் காலை தேர் திருவிழா இடம்பெற்றது. இன்று காலை இடம்பெற்ற விசேட வசந்த மண்டப பூஜையினை தொடர்ந்து நாகபூசணி அம்பாள் தேரில் ஆரோக்கணித்து வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். Thank you.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரிப்பது அதனை உருவாக்கியவர்களை நிராகரிப்பது போன்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெண்ணி மாவட்ட வேட்பாளர் எஸ் வினோத் மோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கைவேலியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்தும் கட்டி காத்து வருகின்ற ஒரு கைங்கரியத்தை எதிர்காலத்திலேயும் நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்று சொன்னால், அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால், ஆதரிக்கவில்லை என்று சொன்னால், அந்த கூட்டமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது அவர்களை நீங்கள் ஆதரிக்கவில்லை வெறுக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களால் நிராகரிக்கப்படுமாக இருந்தால், நீங்கள் கடந்த கால போராட்ட வரலாறு, தியாகங்கள், எங்களுடைய இழப்புகள், உன்னதமான போராளிகளுடைய தியாகங்கள், ஒட்டுமொத்தமாக அனைத்து விடுதலை வேட்கைகளையும் நீங்கள் ஆதரிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அமையும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கும் முறை மாற்றப்பட வேண்டும் என தமிழர் சமூக ஜனநாயக கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முல்லைத்தீவு தேவிபுரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அக்கட்சியின் வேட்பாளர் பாவன உதயராசா இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். யாழ் மாவட்டத்தை அல்லது யாழ் தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு எந்த ஆட்சிக்கு அரசாங்கங்கள் வந்தாலும் அங்கு ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த வெற்றிடங்களை அவர்கள் நிரப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் வன்னியில் உண்மையில் நாங்கள் மாற்றினத்தவர்களுக்கான அமைச்சிகளை தேர்ந்தெடுத்து அபிவிருத்தி குழுவினூடாக அவர்கள் தங்களும் பிரதேசங்களும் தங்கள் சார்ந்த உறுப்பினர்களுக்குமான மக்களுக்குமான வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றனர். ஆகவே இது பாதிக்கப்பட்ட மாவட்டம். திரும்பியும் திரும்பியும் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சரியான தலைமைகளை தேர்ந்தெடுக்காததால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஓலை வீட்டில் ஓலை கொட்டு செய்திருந்து ஒழுகுவதை பார்த்து அவர்களுக்கான ஒரு கல்வீட்டை பெற்றுக் கொடுத்ததால் நாங்கள் இன்று ஒட்டுக்குழு என்ற பட்டம் பெற்றிருக்கின்றோம். என்னதான் இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நிலைமை மாற்றப்பட வேண்டும். இவர் செய்கிறார்கள், இவர் செய்யக்கூடியோ, இவரால் செய்ய முடியுமோ அவ்வாறான இளைஞர்களை நீங்கள் இந்த இந்த குறிப்பாக நான் நினைக்கிறேன், இந்த மண்ணின் மைந்தர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அம்பாறை ஆளியடி வேம்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு திட்ட கையளிப்பு மற்றும் வீடமைப்பிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடாத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் எனும் தொனிப்பொருளில் தேசிய வீடமைப்பு அதிகார சபை நடைமுறைப்படுத்தி வருகின்ற மானிய அடிப்படையிலான வீட்டு திட்ட கையளிப்பு மற்றும் வீடமைப்பிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆலையடி வேம்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரிவுகளில் நேற்று நடைபெற்றது. ஆலையடி வேம்பு பிரதேச செயலக வீடமைப்பு அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கு ததீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆலையடி வேம்பு உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுவாகர், வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர் ஆர் எம் சுபசிங்கர், மேலதிக மாவட்ட முகாமையாளர் ஏ எம் இப்ராஹிம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குறித்த வீட்டிற்காக தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் மானியமாக 600,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதுடன் பயனாளிகளின் பங்களிப்போடு 22 கிராம உத்தியோகத்த பிரிவுகளிலும் வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக கோலாவின் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு நேற்று கையளிக்கப்பட்ட நிலையில் சின்னப்பனங்காடு கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள வீட்டிற்கான அடிக்கலும் நாட்டி வைக்கப்பட்டது. முதல் நிகழ்வாக கோலாவில் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு சம்பிரதாய பூர்வமாக உதவி பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களால் நாடாவெட்டி திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீட்டின் திறவுகோலும் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. இதன் பின்னரான சின்னப்பனங்காட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள வீட்டிற்கான அடிக்கலினை அதிகாரிகள் ஒன்றிணைந்து நாட்டி வைத்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர் ஆர் எம் சுபசிங்க பயனாளிகள் தெரிவி தொடர்பில் தான் திருப்தி அடைவதாக தெரிவித்தார். ஜப்பானில் சிக்கியிருந்த 261 இளைஞர்கள் நாடு திரும்பியுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாட்டுக்கு திரும்ப முடியாது ஜப்பானில் தங்கியிருந்த 261 இளைஞர்கள் நாடு திரும்பியுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விசேட விமானத்தின் ஊடாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின்
நரிடா விமான நிலையத்திலிருந்து அவர்கள் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்ட 266 பேருக்கும் விமான நிலையத்தில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அமெரிக்காவில் நேற்று மட்டும் 57,236 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் கடந்த 24 மணி காலத்தில் 57,236 பேர் பாதிப்படைந்ததோடு 687 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் அமெரிக்காவில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 28,37,000 கடந்துள்ளதுடன் 131,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மொத்தமாக 1,91,091 பேர் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.